வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்க்கையில் தேவையான எல்லாம் கிடைத்து எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. சரி, இன்றைய பிள்ளையார் பெட்டியில் பிள்ளையார் என்ன எழுதி போட்டு என்னை படிக்க சொல்கிறார் என்று பார்த்து விடுவோம். அனுமனும் சனியும் உங்களுக்கே புரிஞ்சிருக்குமே. என்ன ஏழர சனி படுத்துதா? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போ, வடமாலை சாத்துறேன்னு வேண்டிக்கோ, வெத்தலைப்பட்டி மாலையை போடு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லை. ஏன் அனுமாருக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் அப்படி ஒரு பொருத்தம் அப்படின்னு கேட்டால் அது ஒரு அழகான கதை. கேசரிங்கிற வானர வீரனுக்கும் அஞ்சனை என்கிறவளுக்கும் வாயு பகவானின் அருளினால், அவரது வாயு பகவான் வந்து இவங்களுக்கு குல தெய்வம், அவருடைய அருளினால் சிவாம்சமாக பிறந்தது ஒரு குழந்தை. அதுதான் ஹனுமான், அஞ்சனி புத்திரன். அதனால் ஆஞ்சநேயர்னு பேர். சரி, சனியை பற்றி சொன்னீங்களே அப்படின்னு கேட்டால், சனி வந்து சூரியனுடைய மகன். இப்போ ஆஞ்சநேயர் வந்து சின்ன வயசில், அதாவது துரு 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 துருன்னு இருப்பார், அறிவாளி, அறிவில் சிறந்தவர். நிஜமாகவே அறிவில் ஆஞ்சநேயரை அடிச்சுக்கவே முடியாது. அவர் என்ன பண்ணாராம், ஒரு நாளைக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போது காலையில் பார்த்துருக்கார், அது ஏதோ பழம்னு நினச்சிட்ருக்காரு. எதை? சூரியனை. அது அப்படியே கிளம்பி உதய சூரியன் அப்படியே மேலே வரும்பொழுது அது ஏதோ பழம் நினச்சி அதை போய் பிடிச்சி சாப்பிடலான்னு போயிட்டார். அவ்வளவு வீரம். அப்படியே வாயு புத்திரங்கிறதுனால பறக்கிறாரு. பார்த்தான் தேவேந்திரன், அவனுக்கு ஒரே கோபம், தன்னுடைய வஜ்ராயுதத்தினால் அவரை அடிச்சிட்டான். அடித்த உடனே மூர்ச்சையாகி அந்த பச்சை குழந்தை கீழே விழுந்துடுச்சு. வாயு பகவான் பார்த்தார், அவருக்கு ஒரே கோபம், என்னுடைய அருளினால் பிறந்த இந்த ஆஞ்சநேயனை யார் அடித்தது, மூச்சு இல்லாமல் அவன் கிடக்கான்னு சொல்லிட்டு உலக மக்கள் அனைவருக்கும் அந்த காற்றை, பிராணவாயுவை நிறுத்திவிட்டார். அவ்வளோதான். எல்லாரும் அவன் மூச்சு விடுறதுக்கு திண்டாடுறான், ஒத்துறாலும் முடியல, மூச்சு முட்டுறது. எல்லாரும் இறைவனை போய் கேட்ட பொழுது அப்போ தேவேந்திரன் சொன்னான், எனக்கு தெரியல, அவன் சூரியனை பழம்னு நினச்சிட்டு சாப்பிட போனான், அதனால் அடிச்சிட்டேன், உன்மகன் எனக்கு தெரியாது, ஒரு காரியம் பண்ணுறேன், அவன் வஜ்ராயுதத்தினால் அடிபட்டதுனால அவனுக்கு உடம்பு வஜ்ரம் போல் இருக்கும், உடனே வருணன் அங்கேருந்து வந்தார், அவருக்கு தண்ணியினால் எந்தவித ஆபத்தும் வராதுன்னு, அக்னி சொன்னார், அவனுக்கு தீயினால் எந்தவித ஆபத்தும் வராது, அந்த வரத்தை நான் தருகிறேன், பிரம்மா ஒரு வரம் தர, சிவன் ஒரு வரம் தர, எல்லாரும் வரம் தர, அவருக்கு இல்லாத சக்தியே கிடையாதுங்கிற அளவுக்கு அவர் உயிர்த்து எழுந்தார். அந்த மூச்சு வந்தது. வாயு பகவான் சொன்னார், நீ ரொம்ப வேகமாக எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு சொன்ன பொழுது கருட பகவான் சொன்னாராம், அந்த வாயு வேகத்தை விட அதிகமாக மனோவேகத்தில் நீ போக முடியும், நீ என் பிரம்மா சொன்னாராம், நீ எந்த இடத்துக்கு வேணால் போகலாம், எந்த உருவத்தில் வேணால் போகலாம், மகத் உருவமாக இருக்கலாம், மிகச்சிறிய உருவமாக இருக்கலாம், உனக்கு எப்படி வேணால் உன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்ன பொழுது ரொம்ப சந்தோஷமாக வாயு என்ன சொன்னாராம், என் மகனுக்கு இத்தனை வரமும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் வஜ்ராயுதத்தால் அடிபட்டான்னு சொல்லி அந்த குழந்தை அப்பவும் துரு 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 துருன்னு இருந்த பொழுது, ஒரு நாளைக்கு ஒரு முனிவர் தபஸ் பண்ணிட்டு இருந்த பொழுது அவரோட காதை சீன்றது, அவர் கையை இழுக்கிறது, அவர் கட்டியிருக்கிற ஆடையை இப்படி பண்ணுறது, நம்ம சொல்லுவோம் குரங்கு சேஷ்டை அப்படிம்போமே, இந்த குரங்கு சேஷ்டையெல்லாம் பண்ணின உடனே அந்த முனிவர் கோபம் வருது, நீ இவ்வளவு வரம் வாங்கிட்டு வந்திருக்கிற குழந்தை, நீ இப்படி பண்ணக்கூடாது, ஒரு காரியம், எனக்கு வந்திருக்கிற கோபத்துக்கு உனக்கு ஒரு சின்ன சாபம் கொடுக்க போகிறேன்னு உடனே, என்னது அப்படின்னு கேட்டதாம் அந்த வானர குழந்தை. அவர் சொன்னாராம், உனக்கு இவ்வளவு திறமையும் இவ்வளவு புத்திசாலித்தனமும் இவ்வளவு வரங்களும் இருக்குதுங்கிறது உனக்கு ஞாபகமே இருக்காது, போ அப்படின்னுடுறார். என்ன பிரயோஜனம், இப்போ எனக்கு பாட தெரியும் பேச தெரியும்னா அது எனக்கு தெரிஞ்சால் தானே நான் பேச முடியும், எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நான் நினச்சேன்னா என்ன செய்ய முடியும், அப்படித்தான். ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் எப்படி சொன்னார்னா, யாராவது எடுத்து சொன்னால் உனக்கு அது புரியும் அப்படின்னாக்கா, யாராவது ஆஞ்சநேயா நீ எப்பேற்பட்டவன், உன்னால் இது முடியும் அது முடியும், நீ கடலை தாண்டுவ, நீ நெருப்பை தாண்டுவ அப்படியெல்லாம் சொன்னாக்கா அவருக்கு தன்னை பற்றி தெரிஞ்சிடும், தன்னுடைய சக்தி தனக்கே தெரியாதவன் நீ அப்படின்னு ஒரு சாபம். அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். இந்த அனுமான்
சின்ன குழந்தையாக இருந்து வளர்ந்த பொழுது யார்கிட்ட கல்வி பயிலணும்னு நினச்சார் தெரியுமா? சூரிய பகவான்கிட்ட. சூரிய பகவான் அப்படியே ஞான சுரூபன், அவங்கிட்ட போய் சூரிய பகவானே நீங்கள் தான் எனக்கு கல்வி கற்பிக்கணும்னு பொழுது அது முடியாது. நான் காலையில் உதித்து என் வேலையெல்லாம் முடித்து நான் மாலை வரைக்கும் நான் உழைக்கிறேன், எனக்கு நேரமே கிடையாது, என்னுடைய பாதையில் யாரும் வர முடியாது. மற்றவங்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, சூரியனுடைய பாதையில் எப்படிப்பா போக முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அனுமார் அப்படி சொல்லலை. என்ன சொன்னார்? சுவாமி, நீங்கள் காலையில் இப்படி கிழக்கே உதித்து மேலே வரும்பொழுது, இந்த ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் நீங்கள் வரும்பொழுது, உங்களுக்கு முன்னால் நான் பறந்து கொண்டே பின்னோக்கி பறந்து கொண்டே போகிறேன். ஆக உங்களுக்கு முன்னால் கை கூப்பியபடி நான் பின்னோக்கி பறந்து கொண்டே போகிறேன், நீங்கள் எனக்கு கல்வி சொல்லித்தரலாமே. இப்படி ஒரு ஆர்வத்தோடு ஒரு மாணவன் வந்தால் விடக்கூடாது. ஒரு குரு மாணவர்கள் கிடைக்கிறதே கஷ்டம், இப்படி ஒரு ஆர்வத்தோடு ஒரு மாணவன் வந்தால் அவனை விடக்கூடாதுன்னுட்டு சரி உன் இஷ்டம் போல செய்யினா. நவ வியாக்கரண பண்டிதர் என்கிற பேரும் உண்டு. இப்போது அவர் கல்வியெல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு அவர் கேட்குறார், சூரிய பகவானே எனக்கு கல்வி முடிந்து விட்டதான்னு. எல்லையற்ற கல்வியை உனக்கு அப்படி புகட்டியிருக்கிறேன், உனக்கு தெரியாத விஷயமே கிடையாது அப்படின்னு சொன்ன பொழுது, அந்த சூரியனுக்கு அவர் செய்வது தான், அந்த சூரியனுக்கு அவர் முதல் முதலில் செய்தது தான் சூரிய நமஸ்காரம். இன்றைக்கு யோகாவில் சொல்கிறோமே, அந்த சூரிய நமஸ்காரம் செய்தது ஆஞ்சநேயர். அதே போல் பிராணாயாமம், அந்த மூச்சை இழுத்து விட்டு அது ஒரு வகையான ஒரு வணக்கம் சூரியனுக்கு செய்வது, அதுவும் ஆஞ்சநேயரால் தான் முதல் முதலில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எல்லாம் கல்வியெல்லாம் முடித்ததுனால நான் குரு தட்சிணையாக உங்களுக்கு என்ன தரணும்னு ரொம்ப பணிவோடு கேட்குறேன். எனக்கு எதற்கப்பா குரு தட்சிணை? நான் உனக்காக நான் எங்கே நேரம் எடுத்துட்டேன்? நான் காலையில் துவங்கி சாயங்காலம் அஸ்தமனம் ஆற வரைக்கும் என்னால் முடிஞ்சதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனால் நீ அப்படியே கற்பூர புத்தி சொல்கிறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்ட, எனக்கு உன்ன மாதிரி ஒரு மாணவன் கிடைச்சதே பெரிய குரு தட்சிணை தானே. இல்லை இல்லை, நீங்கள் ஏதானு சொல்லணும்னு பொழுது ஒரு காரியம் பண்ணுறியா, எனக்கு ஒரு பையன் இருக்கான் சனின்னுட்டு, அவன் ரொம்ப பொல்லாதவன், கொஞ்சம் அகம்பாவம் பிடிச்சவன், அவனை ஓரளவுக்கு நீ அடக்கிட்டனால என்ன என்னால் முடியல. எத்தனையோ ரிஷிகள் முனிவர்கள் நான் எல்லாரும் பார்த்துட்டோம், அவனை மட்டும் அடக்கவே முடியல, அவன் யாருக்குமே அடங்க மாட்டேங்கிறான். இத்தனைக்கு அவன் நீதிமான், சரியாக தண்டிக்கணும்னா தண்டிப்பான், ஆனால் படுத்தணும்னு நினச்சிட்டான்னா அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். அந்த கடூரம் வேண்டாமே, நீ அது ஏதான்னு கொஞ்சம் குறைக்க பாரு அப்படிங்கிற. அனுமார் வந்து குருவுடைய வார்த்தையை விடுவாரா? போய் நேர சனீஸ்வர பகவானே எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்னப்பா அப்படின்னு கேட்டபோது, உங்களுடைய அந்த கடும் சுபாவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்களேன். அவருக்கு உடனே தெரியும், எங்கள் அப்பா சொன்னாரா, அந்த முனிவர் சொன்னாரா, நான் இப்படித்தான் இருப்பேன், என்னை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, உன்னாலேயும் முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாராம். அங்கே தான் என்ன பண்ணார் சனீஸ்வரன், அனுமாருடைய தோளில் ஏறி உட்காந்துக்கிட்டு அவரை அழுத்த ஆரம்பித்தாராம். அப்பேற்பட்ட பலசாலி வாயுபுத்திரன் ஆஞ்சநேயருக்கு இந்த அழுத்தம் தாங்க முடியலையாம். அவன் அழுத்த ஆஞ்சநேயர் பார்த்தாராம், ஓஹோ இவன் அடங்க மாட்டான்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்பை பெருசாக்கிட்டார். இவன் தோளில் ஏறி உட்காந்துருக்கான், தலைக்கு மேலே உயரமாக உட்காந்துருக்கிறான். இந்த தோளை உடம்பை அப்படியே அவர் பெருசாக்கி, அவருக்கு தான் முடியுமே, பெருசாக்கி அப்படியே வளர்ந்துட்டு போகிற போது சனீஸ்வர பகவானுடைய தலை வந்து அந்த கட்டடத்தோட விட்டத்தில் இடிக்கிறது. விட்டம்னாக்க சீலிங், சீலிங்கில் இடித்து அப்பவும் அனுமார் பெரியவனாயிட்டே போய்கிட்டிருக்காரு. ஐயா ரொம்ப வலிக்குது, நீ என்னை விட்டுடு, நான் உன்னை விடமாட்டேன், நான் சொன்னதுக்கு நீ கட்டுப்பட்டாதான். உடனே அவர் என்ன சொல்கிறார், சரி உன்னை யார் கும்பிடுறாங்களோ அவங்கள நான் படுத்த மாட்டேன், என்னை விட்டுடு வலிக்குதுன்னாராம். நீ என் தோளில் ஏறி உட்காந்துட்டு அழுத்தின போது எனக்கும் தானே வலிச்சுது, ஆனால் உனக்கு என்ன ஒரு கெட்ட குணம்னாக்க மற்றவங்களுக்கு வலிக்குங்கிறது உணரமாட்டேங்கிற, உனக்கு வலிங்கிற போது மட்டும்தான் நீ என்ன நான் சொல்கிறத கேட்குற. அப்போ சனீஸ்வரன் சொன்னாராம், எனக்கு ஒன்றுமே இல்லைம்மா, நீ என்ன சொல்கிறியோ, உன்னை யாரான்னு கும்பிட்டாங்கன்னா நான் அவங்க வழிக்கே வரல,
ஓரளவு லேசாக பாதிப்பு பண்ணிட்டு விட்டுடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால தான் சனிக்கும் அனுமாருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்கள் யாரான்னு கேட்டீங்கன்னாக்க இதுதான் கதை. அவரையே அடக்கி ஆண்டவர் அனுமார். அப்புறம் ராம ராவண யுத்தத்தில் லக்ஷ்மணர் மயக்கம் போட்டு விழுந்துடுறார். இந்திரஜித் சக்தி ஆயுதத்தால் அவர் அடிச்சிடுறான். மூச்சு பேச்சு இல்லாமல் லக்ஷ்மணர் கடக்கும்போது ராமர் ரொம்ப கவலைப்படுறார், என்னப்பா பண்ணுறது அப்படின்ன பொழுது ஜாம்பவான் மற்ற கூட இருக்கிறவங்கள்லாம் சொன்னாங்க, ஹிமாலயத்தில் சஞ்சீவி பர்வதம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு மூலிகை இருக்குது, அந்த மூலிகையை கொண்டு வந்து அந்த சாரை பிழிந்து அவனுக்கு முகரச் செய்தால் அவனுக்கு அந்த மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறது சரியாக போயிடும். யார் அனுப்புறது, வேறு யார் போக முடியும்? உடனே அனுமா நீ அதை கொன்ற முடியுமான்னு, ஆஹா கொண்டு வரேன், ஆனால் அது எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு நீ அங்கே போய் முதல்ல பாரு. அதாவது என்ன செய்யணும்னு நம்ம எழுதிக்கிட்டு போவோம், ஆனால் அங்கே போய் எல்லாத்தையும் மறந்துடுவோம். அந்த மாதிரி ஆனால் அதுக்கு முன்னாலேயே தெரிஞ்சுக்கணும் இல்லை என்ன வேணும்னுட்டு. ஹிமாச்சல பருவத்தில் அங்கே இருக்க சஞ்சீவினி மலை, அங்கே போய் பார்க்குறாரு, பார்த்தா நிறைய மூலிகைகள், இதில் எது சஞ்சீவினின்னு அவருக்கு தெரியல. அப்படியே மலையை தூக்கிட்டு வந்து மலையோடு வந்து வேணுங்கப்பட்ட மூலிகைகளை எடுத்து லக்ஷ்மணன் உயிர்த்த பிறகு இதை கொண்டு போய் அவர் திருப்பி வைக்கிறார். இன்னும் ஒரு கதை இருக்குது, என்ன தெரியுமா? அவர் சஞ்சீவி பர்வதத்தை எடுத்துகிட்டு வரப்பொழுது அயோத்தியாவுக்கு மேலே பறந்து வரும்பொழுது பரதன் நந்தி கிராமத்துலேருந்து பார்த்துட்டு யாரோ எதிரின்னு சொல்லிட்டு அவரோட காலில் ஒரு அம்பை போட்டானான். அவர் அந்த கால் அம்பை எடுத்து பார்த்தா அதில் ராம்னு பேர் இருந்து தான். ஆகையினால் அவர் அப்படியே கீழே வந்து அப்போ பரதன் சொல்வாராம், நான் வந்து ராமருடைய தம்பி, நீ யாரோ எதிரே நினச்சேன்ன பொழுது உன் தம்பிக்காக உங்கள் அண்ணன் லக்ஷ்மணனுக்காக தான் இதை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன், நீ என்னை விட்டுடுன்னு சொல்லிட்டு. ஆக அனுமாருடைய காலில் அந்த இத்தனோடு அந்த அம்பு தைக்க வச்சான் பரதன் அப்படிங்கிறத ஒரு அது ஒரு இன்னொரு ராமாயணத்தில் பல ராமாயணம் இருக்குது. அதில் இதில் இருக்கிற கதை அதில் இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? எது இதில் எது சுவையாக இருக்கோ அதை எடுத்துக்கணும், அதை பகிர்ந்துக்கணும். ஒரே ராமன் கதை தெரியும், ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப சுவை சேர்க்கும். இப்போது லக்ஷ்மணன் உயிர்ப்பிச்சாச்சு, அவர் திருப்பி கொண்டு போய் அந்த மலையையும் வச்சாச்சு. அந்த சஞ்சீவினி பர்வதத்தை அவர் தூக்கிட்டு இருக்கிற படம் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இந்த காலை தூக்கிக்கிட்டு காற்றில் பறந்தபடி அப்படியே அதை எடுத்துகிட்டு வராப்பில் இருக்கும். அதுக்கு கூட வாளுக்கு பொட்டு வைக்கிறது வழக்கம். ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னாக்கா அதை வேண்டிக்கிட்டு இந்த அனுமார் படத்துக்கு பொட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி சஞ்சீவி பர்வதத்தை எடுத்துகிட்டு போகிற அனுமாருக்கு வச்சா நம்மளுடைய காரியம் நடைபெறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இந்த ஆஞ்சநேயரை பற்றி ரொம்ப அழகான கதை, எத்தனையோ கதைகள் இருக்குது. அதுதான் சில பேர் சொல்லுவாங்க, இந்த கதை நாங்கள் படித்ததே இல்லையே, இது இந்த ராமாயணத்தில் இல்லையே, அந்த ராமாயணத்தில் இல்லையேனாக்க, இந்த ராமாயணத்தை அவங்கவங்க மனோதர்மப்படி நிறையா பேர் எழுதியிருக்கிறாங்க. துளசிதாசருடைய ராமாயணத்தில் பல விஷயங்கள் இதில் இல்லை, இதில் இருக்கிறது அதில் இல்லை. அந்தந்த பக்தருக்கு எப்படி மனசில் தோணுகிறதோ அப்படி தான் சொல்கிறாங்க. நான் அதைத்தான் சொல்லிகிட்ருக்கேனே தவிர நானாக புதுசாக எதுவும் உருவாக்கவில்லை. இப்போது ராமராவண யுத்தம் முடிஞ்சு சீதை வந்து சீதைக்கு அவள் கருவுற்று இருக்கும் பொழுது அவளை கொண்டு போய் வால்மீகியுடைய ஆசிரமத்தில் விட சொல்லி லக்ஷ்மணனை சொல்லி அனுப்பிச்சிடுறாரு ராமர். என்ன ஏதுன்னு தெரியாமல் அவள் அங்கே போயிட்டு அவளுக்கு ரெண்டு குழந்தைகள் லவ குஷ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு ராமாயணத்தை சொல்லி கொடுத்து இந்த குழந்தைகள் போய் ராமருடைய சன்னிதானத்திலேயே இந்த ராமாயணத்தை பாடினாங்கன்னு பேர். இதை வந்து ராமராஜ்யான்னு ஒரு ஒரு பழைய ஒரு படத்தில் பாரத் தேசமதின் நாரிமணியின் கதையை சொல்வோமே கதா சுனாதே ஹே. அது ஹிந்தி படம், அதை தமிழ்லேயும் டப் பண்ணாங்க. எனக்கு அந்த பாட்டு நினைவுக்கு வந்தது, பாரத தேசத்தின் நாரி மணியின் கதையை சொல்வோமே, சீதையோடைய கதையை சொன்னாங்க. அப்போ குழந்தைகள் ரெண்டு பேரும் அப்பா கிட்ட போய் சேர்ந்தாச்சு. அந்த நிம்மதியோட சீதையும் பூமி மாதாவிட்ட போய் சேர்ந்தாச்சு. அப்போது வால்மீகிக்கு ரொம்ப நிம்மதியும், அப்பாடா நான் இவ்வளவு நாள் எதுக்காக பாடுபட்டு உயிர் வாழ்ந்தேனோ எல்லாம் முடிச்சிட்டேன், இனிமேல் ஹிமாலய பர்வதத்தில் போய் நான் வந்து தபஸ் இருக்கணும், இனிமேல் நான் மோட்சம்தான் போகணும், முக்தி தான் அடையணும் அப்படின்னு நினச்ச பொழுது அவர் போகிற வழியில் பாறைகளில் இந்த பக்கம் பாறையெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார். இங்கேயும் இங்கேயும் பார்த்தா ராமாயண கதை எழுதியிருக்கு, படிச்சுக்கிட்டே வராரு
அவருக்கு கண்ணில் கண்ணீர் பெறுகிறது. நான் கூட தான் ராமாயணம் எழுதினேன், ஆனால் இதல்லவோ ராமாயணம், எப்படி ராமனை வர்ணிச்சிருக்கு, யார் எழுதியிருப்பா, என்ன ஏது, ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாறையில் இருக்கிறதையும் நின்று படித்து கையை கூப்பி ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கிறாரு. உச்சியில் பாறை முடிகிற இடத்துல பார்த்தா அனுமார் உட்காந்து தபஸ் பண்ணிகிட்ருக்கிறார். அப்போ வால்மீகி அவருக்கு முன்னால் உட்காந்து அனுமார் ராமா 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 ராமான்னு அப்படியே அழகாக பாடிட்டுருக்கும்போது வால்மீகியும் அவரோட சேர்ந்து ராம 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 ராமன் ராமநாமம் சொல்லுகிறார். அனுமாருக்கு திடீர்னு தம்முடைய குரலோட இன்னொரு குரல் கேட்குறதேன்னு கண்ணை திறந்து பார்த்தா அவர் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கிறார். அவர் கைத்தாப்பில் கையை கூப்பி கொண்டு அந்த ராமநாமத்தை சொல்லும் வால்மீகி முனிவரை பார்த்து கையை கூப்பிட்டு நிற்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து அனுமாருடைய குரல் கேட்கலன்னு உடனே வால்மீகி முனிவர் கண்ணை திறந்து பார்த்து ஆஞ்சநேயா என்னப்பா நீ எதுக்கப்பா அப்படி நிற்கிற அப்படின்ன பொழுது இல்லை நீங்களும் என்னோட சேர்ந்து சொன்னபோது யார் குரல்னு பார்த்தேன் நீங்கள் சுவாமின்னு சொல்லிட்டு வணங்கி நின்று எப்பேற்பட்ட ராமாயணத்தை நீங்கள் எழுதியிருக்கேன் அதுக்காக அது இன்னொரு வணக்கம்னு சொன்ன பொழுது சரி நான் வரும்போது இந்த பாறையிலெல்லாம் பார்த்தேனே ராமாயணம் எழுதியிருக்கே யார் எழுதின அப்படின்னு கேட்டபோது அனுமார் அங்கே தான் அடக்கத்தின் உருவம் அனுமார் அடியேன் தான் எழுதினேன் இந்த கை நகத்தாலேயே பாறையில் கீறினேன் ஏன் அப்படின்ன போது இல்லைப்பா என்னோட ராமாயணம் இதுக்கு முன்னால் நிற்கவே முடியாது அவ்வளவு அழகழகழகாக நீ எழுதியிருக்க என்ன வர்ணனை என்ன வார்த்தைகள் ரொம்ப அழகாக இருக்குது ஹனுமத் ராமாயணம்னா அதுதான் நிலைச்சு நிற்கும் பாறையில் எழுதப்பட்ட இந்த ஹனுமத் ராமாயணம் தான் நிலைச்சு நிற்கும் என்னுடைய ராமாயணம் இதற்கு முன்னால் உரை போட காணாதுன்னு சொன்ன உடனேவே அனுமார் அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டால் ராமரே மெச்சி இருக்கிறார் வால்மீகி ராமாயணத்தை போல ஒரு புனிதமான நூல் கிடையாது யாராலேயும் இப்படி எழுத முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் நான் வந்து எப்படி சுக்ரீவனோடு இருந்த பொழுது ராம லட்சுமணர்களை சந்தித்தேனோ அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை என் மனசில் தோணின அளவுக்கு எனக்கு உண்டான சின்ன கவித்துவத்தை வச்சு நான் இதை அப்படி நகத்தாலேயே பண்ணினேன் ஆனால் உங்கள் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் அத்தனை பாறையையும் ரெண்டு பக்கமும் எழுதியிருந்த அத்தனை பாறையையும் சுக்கு நூறாக உடச்சி போட்டாராம் அனுமா நீ என்ன பண்ணுற அனுமத் ராமாயணம் இருக்கணும்னா இல்லை உலகத்திலேயே மிகச்சிறந்தது வால்மீகி ராமாயணம்தான் அப்படிங்கிறது ராமருடைய கருத்து அந்த கருத்துக்கு இரண்டாம் கருத்து இருக்கக்கூடாது இது என்னுடைய ஆசைக்கு எழுதினேன் நான் எழுதினேன் பாடினேன் மகிழ்ந்தேன் நீங்களும் பார்த்தீங்க நீங்களும் மகிழ்ந்துட்டீங்க அதோடு அவ்வளவு தான் அதனால் இதை சுக்கு நூறாக உடச்சி போட்டுட்டு வால்மீகியை வணங்கின பொழுது வால்மீகி சொன்னாராம் ஹனுமா உன்னுடைய அறிவுக்கு அளவில்லை உன்னுடைய தேஜஸுக்கு அளவில்லை உன்னுடைய சாமர்த்தியத்துக்கு அளவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய தியாக புத்தி மனிதர்கள் உன்னை பார்த்து நிறைய கற்றுக்கணும் அதில் இதுதான் அற்புதமான தியாகம் நீ எழுதின ஒரு மேக்னம் ஆப்பஸ் அப்படிம்பாங்களே அப்பேற்பட்ட அந்த கவிதையை ஒரு நிமிஷத்தில் பொடியாக்கிட்ட காரணம் என்னுடைய ராமாயணம் நிலைக்க வேண்டும் என்று நீ கஷ்டப்பட்டு எழுதின அந்த ராமாயணத்தை சுக்கு நூறாக உடைத்து விட்டாய் என்றால் உன்னுடைய தியாக புத்தி யாருக்குமே வராது நீ அதுதான் சிரஞ்சீவியாக இருக்கிற நீ என்றென்றும் வாழ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி விடை பெற்றதாக ஒரு வரலாறு இதில் இந்த ஹனுமத் ராமாயணங்கிற பொழுது அவர் உடைச்சிட்டாரேன்னு இருக்குது இல்லையா அவர் என்னெல்லாம் எழுதினாரோ அதையும் கிடச்சிருந்தா இப்போ எப்படி கம்பராமாயணத்தில் ரொம்ப ரசிக்கிறோம் அதுபோல் ஹனுமத் ராமாயணத்தையும் நம்ம ரசிச்சிருக்கலாம்ல அப்படின்னு மனசில் ஒரு சின்ன ஏக்கம் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி இதுக்கும் ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும் எங்கிருந்தாவது எப்போவாவது காத்திருப்போங்க மகாபாரதத்தில் ஹனுமார் வருவார் ராமாயணத்தில் வருவார் தெரியும் மகாபாரதத்தில் எப்படி வருவார் அப்படின்னு கேட்டால் வெற்றிக்காக அர்ஜுனனுடைய தேரில் கொடியாக இருப்பார் ஹனுமத் கொடி இனிமேல் நீங்கள் அது ஞாபகம் வச்சுக்கலாம் அரவக்கொடியோன் அப்படின்னாக்க துரியோதனன் பாம்பு அவனுக்கு பாம்பு கொடி இப்போ இவருக்கு ஹனுமத் கொடியோன் அந்த கொடியில் இருந்து கிருஷ்ணர் சொன்ன கீதையை கேட்டதாகவும் சொல்வார்கள் அப்போ அர்ஜுனனும் கேட்டிருக்கான் கிருஷ்ணன் இவரும் கேட்டிருக்கார் அனுமாரும் கேட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு வருஷன் நான் எப்போதும் அதான் சொல்வேன்
இப்படியும் சொல்வார்கள் அப்படியும் சொல்வார்கள். நமக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டால் போதும். சண்டை பயங்கரமாக நடக்குது. இந்த அந்த தேர் மேலே அத்தனை அஸ்திரங்களும் வந்து தச்சுக்கிட்டு நிற்குது. போர் முடிஞ்ச பிறகு கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா குதிச்சிடு, தேரை விட்டு குதிச்சிடுன்ன உடனே அர்ஜுனனும் கிருஷ்ணனும் இங்கே இருக்கும் பொழுது அனுமார் அங்கேருந்து கும்பிடுறார், வந்தேன், வந்த பணி முடிந்து விட்டது இறைவா அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு அவர் பறந்து போயிடுறார். அந்த தேர் அப்படியே குபீர்னு ஏறிய ஆரம்பிச்சிடுச்சு. அர்ஜுனன் பார்க்குறான், என்ன ஆச்சு கிருஷ்ணா, நம்ம இத்தனை நேரம் அதில் இருந்திருந்தோம்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு. கிருஷ்ணர் அப்போ தான் சொன்னார், அங்கே தான் நீ வந்து சாதாரண மனுஷனுங்கிறத காட்டுற. உன்னோட கொடியில் அனுமன் இருக்கான், உன்னோட கூட நான் இருக்கேன், உனக்கு பகவத்கீதையை உபதேசித்தேன், என்னை பற்றி சொன்னேன், நீ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட, ஆனால் நானும் அனுமனும் உன்னுடன் இருந்ததனால் உனக்கு அதுவரையில் எந்த ஆபத்தும் வரவில்லை, புரிகிறதா? அவர் கொடியை விட்டு உனக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டிட்டு அவர் பறந்து போயிட்டார், நான் உன்னை குதின்னு சொல்லி நானும் இறங்கிட்டேன். ரெண்டு பேரும் வெளியில் வந்த பிறகு பத்திச்சுன்னா அந்த அஸ்திரங்கள் அவ்வளவு நெருப்பு சக்தி கொண்டவை. என்னைக்கு நாம் ஒரு காரியம் செய்கின்ற பொழுது அந்த கிருஷ்ணனையும் நினைத்து அனுமனையும் நினைத்தால் அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும்னா இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் தானே மக்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு தான். இப்போ நான் உங்களுக்கு வந்து அனுமாரை பற்றி சின்ன சின்னதாக அங்கேருந்து குட்டி குட்டி கதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னாக்க, இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் இந்த சாமிக்கு மட்டும் இப்படி இருக்குது முகம் அப்படி இருக்குதுன்னு கேட்குற பொழுது, அந்த வஜ்ராயுதத்தால் அவனை தாடையில் அடித்ததுனால ஹனு மண் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, மண்ணுனாக்க பெரிய, ஹனு அப்படின்னாக்க தாடை, இவன் அடித்ததில் இந்த தாடை பெருசாக போச்சு, அதனால் ஹனுமன் பேர். அஞ்சனையுடைய புத்திரங்கிறதுனால அவர் ஆஞ்சநேயர் என்று பெயர். ஆக மொத்தம் அவரை பற்றி எது பேசினாலும் அவருக்கு எனக்கு பிடிச்ச பேர் என்னன்னு உங்களுக்கு சொல்லணும்ல, அவருக்கு சுந்தரம். சுந்தரன்னு பேர், ஏன்னா அழகானவன், மந்தரம் ஒத்த தோழன், அப்பேற்பட்ட புஜபல பராக்கிரமம் கொண்டவன் ஹனுமன். நினைச்சா புண்ணியம், காரிய சித்தி, ஜெயம், எதில் நமக்கு வெற்றி கிடைக்கணுமோ அனுமனை நினைச்சா போகிறோம்.